வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ரேணுகா மாமின்னு மாத்துக்கு வந்திருக்காங்க. மாமி வந்து பொடி ஒன்று பண்ணி காமிக்க போகிறான், என்ன அப்படிங்கிறத மாமியே சொல்வாங்கக்கு. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து வேர்க்கடலை பொடி. வேர்க்கடலை ப்ரோட்டீன் ரிச், அதை எல்லாருக்கும் பிடிக்கிறதும் கூட. வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்றோம், ஏதோ நிறையா விதத்தில் சேர்த்துக்கிறோம், நம்ம கூட்டில் குழம்புல எல்லாம் போடுறோம். இப்போது வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்க்கடலை பொடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாதத்தில் போய் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் உப்பு இதுக்கு நிறையா சாமானும் தேவையில்லை. நம்ம இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். என்ன சொல்லிடுங்க மேம். இதுக்கு வந்து 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 7-8 மிளகா வத்தல், ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், உப்பு 1 டீஸ்பூன். இதுக்கு இவ்வளோ வேர்க்கடலையை வந்து வறுத்து தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கணுமா மாமி? ஆமாம், வந்து தோலோடு இருக்கிற வேர்க்கடலையை நம்ம நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா நிதானமாக வறுத்து எடுத்து கொட்டி வச்சுட்டுருணும். கொட்டி வச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறணும். அதை முதல் நாளைக்கு நீங்கள் வறுத்து வச்சுட்டாங்களா, அடுத்த நாள் நல்லா ஆறிடும். அதை கையால் தேய்ச்சிட்டு நல்லா அதுக்கப்புறம் புடச்சி எடுத்துட்டாக்கா இந்த மாதிரி தோலி இல்லாமல் நல்லா வெள்ளையாக வரும். இது போட்டுண்டாக்கா நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கிடைக்கிறது, அதுவும் வாங்கிக்கலாம். பட் இது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போது இது வந்து வேர்க்கடலை கொஞ்சம் சூடு பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம் முதல்ல போட்டாக்கா இது ரெண்டையும் சமநிலைக்கு வந்துடும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் ஃபஸ்ட்டு வந்து போட்டு கொஞ்சம் வெறுமானால கொஞ்சம் லேசாக வறுத்துருவோம். கொஞ்சம் லேசாக வறுத்தா போகும், ரொம்பலாம் வறுக்கணும்னு இல்லை. வாசனை வரணும் அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் 1 கொஞ்சூண்டு நெய் விட்டுன்ட்டு இந்த மிளகாவத்தல் வறுத்துக்கணும். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்லாம். இப்போது இதை வந்து மிளகாவத்தில் நெதிலே போட்டுருங்க. மிளகாவத்தல், ஜீரகம், உப்பு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும். இது நைஸாக பொடி ஆகணும். இப்போது இந்த மாதிரி மிளகாவத்தல் நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போது இந்த வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ஆனால் அரைக்கிறச்சு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அரைக்கணும். ரொம்ப நிறையா போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது, அப்போ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இது ஒரு ரப மாதிரி குறகுறான் தான் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் பிரிஞ்சிக்காமல் இருக்கும். எடுத்துடலாமா? ஆ, போட்டு எடுத்துடலாம், ரொம்ப அரைக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை அரைச்சி வந்துடுறேன். இப்போது இதை பொடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணக்கூடாது, ரொம்ப மூச்சு மூச்சுன்னு வேர்க்கடலை தெரியவும் கூடாது. இந்த மாதிரி ரவை மாதிரி இருந்தாக்கா நல்லாயிருக்கும், எண்ணெய் பிரியாமல் இருக்கும். இது வந்து நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு சாதத்தில், சூடு சாதத்தில் நெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இதை நீங்கள் தொகையெல்லாம் அரைக்கணும்னா என்ன சொல்லுங்கள்? இது வந்து தொகையெல்லாம் இப்போ அரைக்கலாம். இதை வந்து இதே மாதிரி வேர்க்கடலை வறுத்து வச்சுருங்க. மிளகாவத்தல், உப்பு, புளி, இது ஜீரகம் வேண்டாம் தொகையில் இருக்கிறனாக்கா. அதை மூணையும் நல்லா மூணாக அரைச்சுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை கடைசியில் போட்டு, அதுவும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக அரைச்சுன்ட்டு அரைப்பட்டிருக்கணும். ஆனால் திப்பி திப்பியாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கச்சு அதை எடுத்து வச்சுன்ட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டு அதில் போட்டு கலந்துட்டு அது அப்புறம் கலந்துட்டு தொகையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தொகையிலும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு இல்லிக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை பொடி ரெடி ஆகிடுது. மாமி சொன்ன தொகையிலும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேர்க்கடலை பொடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம்.